நமஸ்காரம். ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவருக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசை போல இருக்கிறது. அதனால் என்னிடத்தில் கேட்டார், ஏன் ஸ்ரீரங்கமோ திருமலையோ காஞ்சிபுரம் மேல்கோட்டை இதெல்லாம் ரொம்ப பிரபலமாய் பிரசித்தமான ஊர்களா இருக்கே, திவ்யதேசங்களாக உள்ளனவே, ஏன் அதெல்லாம் பிரசித்தமா இருக்கு என்று கேட்டார். எனக்கு அப்படி என்ன சொல்றது பதில்னு தெரியல. அதனால சொன்னேன், நிறைய பக்தர்கள் அங்கு வாழ்கிறார்கள். இப்ப திருவல்லிக்கேணினா பல பேர் உள்ளார்கள். ஸ்ரீரங்கத்தில் நிறைய குடும்பங்கள் கோவிலை சுற்றி சுற்றியே வாழ்கிறார்கள், கோவிலை சார்ந்து வாழ்கிறார்கள். உற்சவங்கள்லாம் ஒவ்வொன்றும் நடக்கின்றன, அதனால எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போறார்கள்னு சொன்னேன். அதுக்கு அவர் திரும்ப கேட்டார், எதனால உற்சவங்கள் இங்க மட்டும் இவ்வளவு சிறப்பாக நடக்கின்றன, ஏன் மற்ற கோவில் எல்லாம் அப்படி இல்லை? நான் அதுக்கு ரொம்ப பழமையான கோவில், அதனால இருக்கலாம். இல்லையே, இந்த அளவுக்கு பழமை, இதை விட பழமையான கோவில்கள்லாம் அவ்வளவு பிரபலமா இல்லையே, இது மட்டும் ஏன் இருக்குனார். சரி, இவர் எதை கேட்டாலும் திரும்பி கேட்கிறார், ஆச்சாரியர்கள் எல்லாரும் இங்குதான் வாழ்ந்தார்கள். நிறைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார்கள், காஞ்சிபுரத்தில், திருமலையில். இப்படி அவர்கள்லாம் அற்றவற்றர் சுற்றி வாழும் என்ன ஆழ்வார் சொன்னபடிக்கு சுற்றி சுற்றி இங்க வாழ்ந்தபடியால் அதனால உற்சவங்கள்லாம் நல்லா நடக்குமா இருக்கும், நிறைய பேர் வாழ்கிறார்கள்னு சொன்னேன். இந்த ஆச்சாரியர்கள்லாம் மற்ற ஊருக்கு போகாமல் ஏன் இந்த ஊருக்கு வந்தார்கள் என திரும்ப கேட்டார். ஓ, அது ஆழ்வார்களால் பிரசித்தமா பாடல் பெற்றவை. இப்ப திருவரங்கத்தை 10 ஆழ்வார்களும் பாடியுள்ளார்கள். திருவேங்கடம், திருமலை 9 ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அதனால இருக்கணும்னே. அதைத்தான் சுவாமி கேட்கிறேன், ஏன் 10 ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்தை பாடினார்கள்? பக்கத்திலேயே உறையூர் இருக்கே, ஒரு 5-6 பேர் பாடக்கூடாதோ? திருவள்ளரை இருக்கே, அதையும் ஒரு 7-8 பேர் பாடியிருக்கலாமே. ஏன் ஸ்ரீரங்கத்தை மட்டும் 10 பேர் பாடணும், ஏன் திருவேங்கடத்தை மட்டும் 9 பேர் பாடணும்னார். அதுக்கு மீண்டும் பதில் சொன்னேன், அது எல்லா புராணங்கள்லையும் பேசப்பட்ட ஊர்கள், புராண ஸ்தலங்கள், பிரசித்தமான ஸ்தலம். இப்ப திருவேங்கடம்னால் 10 புராணங்கள்ல திருமலை 7 சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அது வேத காலம், புராண காலத்திலேந்து இருக்கிறபடியால் அந்த மாதிரி ஆழ்வார்களும் பாடியிருப்பார்கள். அதனால் ஆச்சாரியர்களும் போனார்கள், அதனால் உற்சவங்கள் நன்றாக நடக்கின்றன, அதனால இன்னி வரைக்கும் கூட்டம் கூட்டமா எல்லாரும் போறோம் அப்படின்னு நான் சங்கிலி தொடர் போல சொன்னேன். அவர் அப்படியும் விடுறது அல்ல, ஏன் இந்த கோவில்கள் மட்டும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கணும், இதுக்கு பக்கத்திலேயே ஒரு கோவில் புராணம் சொல்லவே இல்லையே, ஏன் சொல்லல? இல்ல ஒருவேளை பக்கத்து கோவில் புது கோவிலா இருக்கலாம், அதனால சொல்லலையோன்னு. இல்ல எனக்கு தெரியும், பக்கத்து கோவிலும் பழசு, ஆனாலும் அந்த புராணங்கள் சொல்லல, ஆழ்வார்கள் பாடல என்ன. இப்ப இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்ல, இது எதுக்கு சொல்றேன்னால், அன்று அந்த புராண ரிஷிக்கு பகவான் இவர் காட்சி கொடுத்திருந்தால் அவர் எழுதியிருக்க போகிறார். அத போல அந்த ஆழ்வாருக்கு பெருமான் ஒரு அனுபவத்தை கொடுத்திருந்தால் அவர் பாடியிருக்க போகிறார். அந்த அடுத்த திவ்யதேசத்து பெருமான் அவருக்கு கொடுக்காத இருந்திருக்கணும், அதனால் அந்த ஊரை போய் அவர் பாடவில்லை. இப்போ ஒவ்வொரு ஆழ்வார் தானே இந்த ஊரை பாடியிருக்கார், 2-3 பேர் பாடலை என்னால் பாடல.
தம் ஊர்ல இருந்து தள்ளி இருக்கிற ஊரை ஒரு ஆழ்வார் பாடியிருக்கலாம், பக்கத்திலே இருக்கிற ஊரை விட்டு இருக்கலாம். ஆமாம், விட்டு இருக்கிறார். இந்த மாதிரி பிரசித்தமா இருக்கிறதுக்கோ, பாடல் பெற்றதுக்கோ, கூட்டம் வருவதற்கோ, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அப்படின்னு தேடுவது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கேள்வி பலதுலயும் நமக்கு வரும். ஏன் ஆழ்வார்கள்லாம் விதுரரை பத்தி பாடல, ஏன் சஞ்சயனை பத்தி பாடல, ஆனா துரியோதனனை பத்தி பாடியிருக்கார்கள், துச்சாசனனை பாடியிருக்கார்கள் என்றால் தெரியாது. துரியோதனனும் துச்சாசனனும் தீயவர்கள் தான். ஆனால் அவர்களை பத்தி பாடியுள்ளார்கள், கொண்டாடி இல்லை, இகழ்ந்துதான். ஆனா அதே சமயம் சஞ்சயனோ விதுரனோ ரொம்ப உயர்ந்தவர் தான், அவரை பத்தி பேச்சு இல்லை. இதே போல் ராமாயண கதாபாத்திரங்கள் பல பேரை பத்தி பேச்சு இல்லை. அது எதனால் இல்லை, இது எதனால் இருந்தது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் சரியான பதில் இல்லை, பதில் கிடைக்காது. ஏனால் அது அந்தந்த ஆழ்வார் அந்த காலகட்டத்தில் இருந்த பிரிஃபரன்ஸ், அவருக்கு எது உள்ளத்தில் உதித்ததோ அதை பாடியிருக்கிறார். இப்ப இந்த கேள்விக்கு பதில் இல்லைங்கிறதுனாலே அதனால ஒண்ணு குறவும் இல்லையே. இதை போல கேள்விகளுக்கு பதில் தேடி இருக்கணும்னா உலகத்தில் தேடிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவா கிடைக்காது. நான் ஏன் இந்த உயரம் இருக்கேன், நான் ஏன் இந்த குள்ள இருக்கேன், நான் ஏன் இந்த பருமன் இருக்கேன், அதுக்கே பதில் தெரியாதே. அது உடல் அமைப்பு, அவ்வளவுதான். அது இப்ப குழந்தை பிறந்த உடனே இவனுடைய 20 வயசுக்கு என்ன உயரமா இருப்போம் நாரான்னு சொல்ல முடியுமா? அதுவும் தெரியாது. அதனால் இத போல பல விஷயங்கள் இது ஒன்றும் கேட்டு பதில் பெறக்கூடியவையே இல்லை. பிரசித்தமாக உள்ளது பல விதத்திலையும் நம்மால் போய் தரிசிக்க போகிறோம். அதுக்குன்னு இந்த பக்கத்து பெருமாளுக்கு ஒண்ணும் இல்லை, பெருமை இல்லைங்கிறதும் இல்லை. அவரும் அதே போல உள்ளவர் தான். அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்னதா எங்கெங்க கோவில் இருக்கோ அதெல்லாம் தேடிட்டு போயிட்டு வருவீரா? அப்படி பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த கோவில் பிரசித்தமா தெரியுமோ போயிட்டு வரப்போறோம். அந்த பிரசித்தமா இல்லாத கோவிலை பத்தி சிறப்பா ஏதாவது தெரிய வந்தது அந்த பக்கம் பக்கத்துல ஏதோ போயிருக்குமா, அப்ப போயிட்டு வரப்போறோம். அப்படிதான் அதை கொஞ்சம் எளிதா எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு நாம தேடிக்கொண்டிருக்க முடியாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENTANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.